டிடி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராம். நீங்களும் பாடலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குடும்பங்களின் சிறப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலில் அனைவருக்கும் இனிய குடும்ப தின நல்வாழ்த்துக்கள். அன்றைய காலகட்டத்தில் தனித்தனி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாகரிக வளர்ச்சியில் அது இருவராகவும் ஒரு சிலராகவும் பலராகவும் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த நாகரிக வளர்ச்சியின் மேலும் ஒரு சிறப்பு நிலை அடைந்து நம்முடைய முப்பாட்டன் காலத்தில் குடும்பங்களாக வாழ்ந்தார்கள். உறவு முறைகளை கொண்டு அது மேலும் சிறப்படைந்து நம்முடைய பாட்டன்மார்களின் காலத்தில் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து வந்தார்கள். இப்படி நாகரிக வளர்ச்சியின் காரணமாக உருவாக்கப்பட்ட குடும்பம், கூட்டு குடும்பம் இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பல மாற்றங்கள் அடைந்து மீண்டும் தனி குடும்பங்களாக மாறிவிட்டது. இந்த மாற்றங்களை நினைக்கும் பொழுது அந்த மாற்றங்களினுடைய நிலையை நம்ம எண்ணி பார்த்தோம்னா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவுனில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவுனில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். குடும்பம் ஒரு கோயில் என்பார்கள். அன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் அனைவருமே தெய்வங்களாக பாவிக்கப்பட்ட காலம் அது. குடும்பத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், நீர், நிலம், காற்று இவைகள் கூட குடும்பத்தின் உறுப்பினராக கருதி தெய்வமாக வழிபட்ட காலம் அந்த காலம். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும், எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கைத்தட்ட கவிதைகள் போல வாழ்ந்து வந்தோம். ஐந்தெழுத்து ஒரு மொழியை அறிய வைத்தால் என்னன்னை, அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டு தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். ஸோ அந்த காலத்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நற்பண்புகளை பெரியவர்களிடம் இருந்து, பல உறவு முறைகளிடம் இருந்து கற்றுக்கொண்டு அது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சென்றார்கள். பள்ளிக்கூடமும் சென்றதில்லை, ஆனாலும் அந்த அறிவு ஊட்டப்பட்டது குடும்பத்தின் வாயிலாக. அப்படிப்பட்ட கூட்டு குடும்பங்களை நாம் சிறிது சிறிதாக முழுவதுமாக இழந்துவிட்டோம். மிச்சமல்ல, தனி குடும்பத்தையாவது சிறப்பாக வாழ்வோம். அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளி கூடம் சென்றதில்லை, பாசம் என்னும் நூல் ஒன்றை
வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்களின் கதை போல் வேறொன்றை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். குடும்ப வாழ்க்கையை பேணி காப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.